அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாப்டர் 8ல வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார் வந்து நம்ம வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் பார்த்தோம், ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னருக்கும் டெத் ஆஃப் ஏ பார்ட்னருக்கும் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் பெரிய அளவில் வித்தியாசம் இருந்தாலும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரில் ஒரு ஃபேம் ஏபிசின்னு ஒரு ஃபேம் இருந்ததுன்னா, அதில் சிஇன்ற ரிட்டைர்மெண்ட் ஆகிறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெரும்பாலும் பொதுவாக வந்து அக்கௌண்டிங் 2ல அல்ல அந்த அக்கௌண்டிங் 8ல வந்து ஸ்டார்டிங்கில் பிகினிங் டேஸில் வந்து புதுசு புது நியூ ஃபேம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கும். ஆனால் டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் இதில் யார் இறப்பாங்க, யார் என்னாங்க அப்படின்றதா இதுவும் தெரியாது. இந்த டேட்டில் அக்கர் ஆகுன்றதும் தெரியாது. அப்போ இன்பிட்வீன் டேட்டில், ஃபினான்ஷியல் இன்பிட்வீன் டேட்டில் எப்போ வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நிகழலாம். அந்த மாதிரி டைமில் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். இப்போ அதில் என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரீவல் அக்கௌண்ட். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் தான் சரி தான், ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி தான், இல்லை டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் இருந்தாலும் முதல்ல ரீவலேஷன்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸ். ரிசோர்ஸை வந்து பார்ட்னர்ஸுக்கு அது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ்ன்றனால ஓல்டு ரேஷியோஸில் பிரித்து தரணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குட்வில். குட்வில்லை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரில் எப்படி பண்ணுறோமோ ஏறக்குறைய அதே தான் வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னர்லையும் பண்ணணும். ரைட். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு பார்ட்னர். ரியலைசேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோ ஆர் லாஸோ அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸுடைய அக்கௌண்ட்ஸில் ஓல்டு ரேஷியோஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நாலாவது பேமெண்ட் ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர் ஷேர்ஸ். டிசீஸ்டுனா இறந்து போன அப்படின்னு மீனிங் அர்த்தம். இறந்துட்டு டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் தான் அர்த்தம். டெத்துன்றதுக்கு டிசீஸ்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் ஆஃப் டிசீடு போன ஷேர்ஸ்னால் இறந்து போன பார்ட்னருக்கு உரிய பேமெண்ட்டை கொடுக்குற மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அஞ்சாவது ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. பார்ட்னர்ஸு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்லையும் இருக்குது. அதை தான் நடத்தலாம்னு இருந்தேன். ஆனால் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர்லேயும் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி வர்றதுனால டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் முடிச்சுட்டு ஜாயிண்ட் லைஃப் பாலிசியை தனியாக நடத்தலாம் அப்படின்றனால அதை முதல் நடத்தலை. இப்போ டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் நடத்தி முடிச்சுட்டு அதில் லாஸ்ட்டாக அதில் கண்டினியூட்டியாக ஜாயிண்ட் லைஃப் பாலிசியை எப்படின்றத பார்ப்போம். எப்படி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இது உங்கள் புக்கில் இருக்க ஒரு சின்ன சம்மு. இந்த சம்மை தான் எடுத்துகிட்டு போட போகிறோம். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஃபாலோவிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னாங்க. ஏபிசியினுடைய பேலன்ஸ் ஷீட் ஃபேமு இது. 2019 31 டிசம்பரில் இருக்காங்க. அதனுடைய வந்து கேபிட்டல் சிஏபிசி உங்களுக்கு கேபிட்டல் இருக்குது. ஜென்ரலிஸ் இருக்குது, ட்ரேட் பேயபிள், அசட்ஸ்லாம் இருக்குது, கேஷ் இருக்குது, ட்ரேட் ரிசீவ்ஸ் இருக்குது. ட்ரேட் ரிசீவ்ஸில் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டவுட் இருக்குது. ரெண்டு பக்கமும் டேலியாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கனாக்கா, சி டைடு அமங் த பார்ட்னர்ஸில் சி டைடு ஆன் 3rd January 2020. அதாவது 31-12 டிசம்பரில் அக்கௌண்ட்ஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் 3rd January வந்து அவர் இறந்துடுறாரு, ஒரு பார்ட்னர் இறந்துடுறார். அண்ட் த ஃபாலோவிங் அக்ரிமெண்ட்ஸ் வாஸ் டு பி புட் இன் டு எஃபெக்ட். அதனால் வந்து என்னென்ன அக்ரிமெண்ட் படி என்னென்னலாம் செஞ்சாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே. இல்லை, ஃபர்ஸ்ட்டு அசட்ஸ் வேர் டு பி ரீவேல்யூடு. அசட்ஸ் வந்து ரீவேல்யூ ஆகுது. மெஷினரி ரீவேல்யூ ஆகுது, ஃபர்னிச்சர் ரீவேல்யூ ஆகுது, இன்வென்ட்ரி ரீவேல்யூ ஆகுது. ஓகே. குட்வில் வாஸ் வேல்யூ ₹3000. குட்வில் வந்து வேல்யூ தான் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை, அசட்டில் இல்லை.
வேல்யூ பண்ணுறாங்க. வாஸ் டு பி கிரெடிட் இஸ் ஷேரை வித்தவுட் யூசிங் குட்வில் அக்கௌண்ட். இது குட்வில் அக்கௌண்ட் ஓப்பன் இது பண்ணாமல் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. தேர்ட் ஐட்டம், 1000 rupees வாஸ் பெய்டு டு பி பெய்ட் அவே டு தி எக்ஸிக்யூட்டர்ஸ் ஆஃப் த டெட் ஆஃப் டெட் பார்ட்னர் ஆன் 5th January 2020. 5th January 2020 அன்னைக்கு எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு 1000 rupees தராங்க. இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ்னால் யாருனாக்கா, இறந்து போகிறார்ல, இறந்து போகிறவருக்கு உரிமையாளர், இறந்து போனவருக்கு நேரடி வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஜென்ரலாக அது வந்து லீகல் ஹயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல் ஹயர்ஸ்னால் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்னு சொல்லுவாங்க. நாம் இங்கே இந்த டேம்ஸை வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இவர் 3rd இறந்து போகிறாரு, ஆனால் 5th தான் 1000 rupees கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ரைட். இது அப்படியே இருட்டும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கனாக்கா, சரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ரெக்கர்ட் டு பி ஷோ, இதெல்லாம் காட்டுங்க அப்படின்றாங்க. நாம் இது பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். இப்போ இதில் ஜேர்னல் என்ட்ரி ஆஃப் ஃபார் குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, ரீவிலேஷன் அக்கௌண்ட், கேபிடல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேட்குறாங்க. கேட்டுட்டு 3rd என்ன கேட்குறாங்கன்னா, விச் அக்கௌண்ட் உட் பி டெபிட்டட் அண்ட் விச் அக்கௌண்ட் கிரெடிட்டட் இஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட் வாஸ் டு பி ஃபவுண்ட் அன்னெசரி டு மெயின்டைன் அட் த டெத் ஆஃப் சி. சி இறந்த பிறகு இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 300 இருந்ததில்ல, இது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இந்த வந்து நம்ம கணக்கு போடணுமான்னு தேவையில்லை, நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது. பட் எப்படி ட்ரீட் பண்ணுறது மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு சொல்லுங்கள், அதே மாதிரி அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். பட் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐட்டத்தை வந்து நான் கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ சம்மை போடுவோம். சம்மு போகிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம், ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஏயில் வந்து அசட்ஸ் ரீவேல்யூன்றாங்களே, அப்போ ரீவேலேஷன் அக்கௌண்ட் போடணும். அதுக்கு வேறு செகண்ட் வந்து குட்வில் இருக்குது. இப்போ நமக்கு தேவை வந்து இந்த குட்வில்ன்றத மட்டும் எடுத்துக்கணும். முதல்ல குட்வில், நான் என்ன சொல்லுவேன், குட்வில் ரிசர்வ் இது ரெண்டையும் முதல்ல முடிச்சுட்டு தான் ரீவேலேஷன் அக்கௌண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு குட்வில், குட்வில் பண்ணும்போது நாம் சாக்ரிஃபைங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ முதல்ல அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் இவங்க ஏபிசி வந்து என்ன ஷேரிங் ரேஷியோவில் இருந்தாங்க அப்படின்றது இங்கே சொல்லப்படலை. அப்போ என்ன அர்த்தம், ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், 1:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன்ஸு. அப்போ ஏ பிசி இவங்களுடைய ஓல்டு ரேஷியோ 1:1:1 1/3 இதில் யார் இறந்துடுறாருனா சி இறந்துடுறாரு. அப்போ நியூ ரேஷியோ என்னது, நியூ ரேஷியோஸ் வந்து அப்படியே வந்து திருப்பி இருக்கிறத யூஸ் பண்ணுவாங்கன்னா 1/2. நியூ ரேஷியோ என்ன, எந்த ரேஷியோவில் எடுத்துக்கான்னு சொல்லலை, ஆனால் நியூ ரேஷியோ வந்து 1/2 எடுத்துக்கிறாங்க, அவங்க சமம் பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, சரி. இப்போ கெய்னிங் ரேஷியோஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும். கெய்ன் ரேஷியோ என்ன சொல்லியிருக்கேன், நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ சொல்லியிருக்கிறோம். அப்போ ஏவுக்கு வந்து ஆஃப் மைனஸ் 1/3, இவருக்கு வந்து பிக்கும் வந்து ஆஃப் மைனஸ் 1/3 போட்டிங்கன்னா 1/6 வரும். இங்கேயும் 1/6 வரும். இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 3-6 போட்டு பாருங்கள். ரைட், ஓகே. இதுக்கு டைம் தேவையில்லை. ரைட், அப்போ 1/6 இவங்களுக்கு கெய்னிங் ரேஷியோ 1/6 வருது. 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து கெய்னிங் ரேஷியோஸ் வருது. அப்போ சிக்கு தர வேண்டிய குட்வில்ல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது முடிவாகி போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட், இப்போ குட்வில் எவ்வளோ பாருங்கள். குட்வில்லை பொறுத்த வரைக்கும் எவ்வளோனாக்கா, அவங்க கணக்குப்படி 3000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3000 குட்வில் என்னும்போது இது அசஸ் பண்ணியிருக்கிறாங்க, அசஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க, புக் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கிடையாது அப்படின்னும் போது இதுக்கு வந்து புக்கில் கொண்டாடக்கூடாதுன்னும் போது அசஸ் பண்ணும்போது 3 ஈக்குவலாக ஒன்றுன்றதில்ல, 3 இவங்க வந்து 1:1:1 ஏவுக்கு 1000, பிக்கு வந்து 1000, சிக்கு 1000. ஓகேவா, ஆனால் ஏவும் பியும் கணக்கு எடுத்துக்க தேவையில்லை, சிக்கு இது இந்த 1000 கொடுக்கணும். இந்த 1000 யார் கிட்டேருந்து வாங்கணும், ஏகிட்டேருந்து வாங்கணும், பி கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த ரேஷியோஸில் 1:1 அப்படின்ற வரதுனால இவங்க பாதி பாதியாக பிரித்தாங்கன்னா இதில் வந்து இந்த 500 ஏ தரணும், 500 பி தரணும். அப்போ ஜேர்னல் என்ன வரும், ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 500
B's capital account 500 to C's capital account 1000. Okay, wow. This is the journal prepare for Nasunanga. Journal of the entry of goodwill account adjust fund solanga, fixed port town. For Nala Solo, Amutava put to the number fixed in the journal port town. Okay. Idumun give the Arthuanga. Reserve. General reserve is 1500. 1500 na general reserve moonu perum equal ah irukum illaya appo moonu perum equal ah bodhu general reserve ku 1500 1:1:1 indra ratio la pichamna appo 1500 adhavadhu general reserves account tetar to a b c 1500 500 500 500 இது ஒரு ஜெனரல் இது உங்களுக்கு கிடையாது நம்ம இப்ப வந்து தெரிய போறோம் இது ஓகே இப்போ இது ரெண்டும் வந்து இப்போ வந்து ஜெனரல் ரிசர்வ் முடிச்சிட்டோம் ஓகே அடுத்து இந்த பக்கம் வாங்க இப்போ வந்து B முடிச்சிட்டோம் இப்ப A போடணும் இது எல்லாமே ஜெனரல் ரிசர்வ் முடிச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து ரீவேலேஷன்ஸ் அக்கவுண்ட் போடணும் ரீவேலேஷன்ஸ் அக்கவுண்ட் போ எப்படி போறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ரீவேலியூஷன் அக்கவுண்ட் ரீவேலேஷன்ஸ் அக்கௌண்ட்ல எதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருதுன்னு பாருங்க எதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருது ஃபர்ஸ்ட் அசட்ஸ் ஆர் ரீவேலுடு மெஷினரி வந்து 5850ன்றாங்க இங்கே எவ்வளோ வருது 5000 அப்போ 850 ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது லாபம் லாபம் வந்தால் நம்ம ரைட் சைடில் போகணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ பை மெஷினரி மெஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அசட்ஸ் டெபிட் பண்ணணும் இல்லையா ரைட் அப்போ இங்கே வந்து 850 ரூபா அசட்ஸை டெபிட் பண்ணுறோம் ரீவேலேஷன் கிரெடிட் பண்ணுறோம் ரைட் ஓகே அடுத்து பாருங்கள் ஃபர்னிச்சர் 2300 ஆகுது ஆனால் இங்கே 2800 இருக்குது 300 ரூபா குறையுது அப்போ 2 ஃபர்னிச்சர் அசட்ஸை கிரெடிட் பண்ணுறோம் இங்கே வந்து ஒரு 300 போடுறோம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி வந்து 750 ரூபா இன்வென்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து 950 ரூபா இருக்குது 750 ரூபா தான் ஆகுது குறையுது அப்போ 2 இன்வென்ட்ரிஸு 200 ரூபா ஓகேவா அடுத்தது பாருங்கள் வேறு என்ன சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஏழு முடிஞ்சிருது இதில் வந்து 1000 was paid to payment இது இது அப்புறம் பார்த்துக்குவோம் லாஸ்ட்டாக இதில் வந்து இந்த இந்த ஆஸ்பெக்ட் இருக்குது இல்லையா அந்த தேர்ட் ஆஸ்பெக்ட்டு இது தனியாக வச்சுக்கிங்க அது 800 ரூபா மெயின்டைன் பண்ண தேவையெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் இங்கே வந்து அதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை அதனால் இதை நான் வந்து இந்த 4700 அப்படியே கீப்பப் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த இதுக்கு நான் ஜேனல் எதுவும் போடல எதுவும் பண்ணலை ஓகேவா இது சப்போஸ் இதை பண்ணோன்னா என்ன பண்ணிடணும் இது ரிவர்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும் அதாவது ட்ரேட் ரிசீவ்னு டெபிட் பேலன்ஸஸ்ஸு லெஸ் ப்ரொவிஷன் அது கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும் கிரெடிட் பேலன்ஸாக ஆகணும்னா அதை டெபிட் கேன்சல் பண்ணால் அதை வந்து டெபிட் பண்ணி ஆகணும் அப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேடட்ஸ் டெட்டார் டு ரீவேலேஷன்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு இங்கே ஒரு 300 ரூபா போட்டுக்கணும் இப்போ போடணும் இந்த 300 ரூபாய் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா ப்ரொவிஷன் ஃபார் பேடட்ஸ் டெட்டார் அதை இந்த இடத்துல வந்து நமக்கு லாபம் வருதுனால பை ப்ரொவிஷன் ஃபார் பேடட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே 300 ரூபா போடணும் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆனால் நான் இதை பண்ண போகிறது கிடையாது இப்போ இந்த அக்கௌண்ட்டை இது டேலி பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணோம்னா என்ன வருது 850 இங்கேயும் 850 எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது இங்கே வந்து ஃபர்னிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு ஃபர்னிச்சர் நமக்கு வந்து தப்பாக போட்டுக்க பாருங்க 500 ரூபா இது டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து 150 ரூபா டிஃப்ரெண்ட் வருது மூணு பார்ட்னருக்கு பிரித்து தரணும் டு ஏ டு பி டு சி இவருக்கு 50 இவருக்கு 50 சிக்கு 50 இப்போ நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாகணும் ஓகே இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடும்போது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பாருங்கள் ஓப்பனிங் ஏயில் வந்து 4500 ஓப்பனிங்கு பிக்கு 4500 ஓப்பனிங்கு சிக்கு 4500 ஓப்பனிங்கு அப்போ இங்கே 4500 கிரெடிட் சைடு தான் வரும் இல்லையா பை பேலன்ஸ் வந்து 4500 ஏவுக்கு பிக்கு வந்து பை பேலன்ஸ் வந்து 4500 சிக்கு வந்து 4500 உங்கள் புக்கில் கம்பைண்டாக போட்டிருப்பாங்க நான் தனித்தனியாக தான் போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் தனியாக போட்டாலும் சரி தான்
ஜாயின் பண்ணி போட்டாலும் சரி தான், அடுத்து ஆஸ் எ விஷ் நீங்கள் தனியாக போகிறதுனால மார்க் குறைக்க மாட்டாங்க, பட்டு வந்து இது புரியணுன்றது தனித்தனி தான் போடுவேன் நான். ஓகே ரைட்டு ஓகே. இப்போ என்னெல்லாம் பண்ணோம் நம்ம முதல்லேருந்து பார்ப்போம். இதில் வந்து ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் வந்து எல்லாருக்கும் ஐநூறுரூவா ஐநூறுரூவா போடணும் இல்லையா? ரைட். அப்போ அவங்க கிரெடிட் பண்ணணும் பை ஜென்ரல் ரிசர்வு, இவருக்கு ஒரு ஐநூறு, பிக்கு வந்து பை ஜென்ரல் ரிசர்வ் இவருக்கு ஒரு ஐநூறு, சிக்கு வந்து பை ஜென்ரல் ரிசர்வ் இவருக்கு வந்து ஒரு ஐநூறு. குட்வில், குட்வில் வந்து ஏவுக்கும் பிக்கும் ஐநூறுரூவா குறைக்கணும், சிக்கு வந்து ஆயிரரூவா ஏற்றணும். டூ சிஸ் கேபிட்டல் இவருக்கு ஒரு ஐநூறுரூவா குறைக்கணும், டூ சிஸ் கேபிட்டல் இவருக்கு ஒரு ஐநூறுரூவா குறைக்கணும், பிசிக்கு வந்து பை ஏ கேபிட்டல் ஒரு ஐநூறுரூவா ஏற்றணும், பை பி கேபிட்டல் ஒரு ஐநூறுரூவா ஏற்றணும். ஓகேவா? அது முடிஞ்சிடுது. ரீவேலேஷன்ஸ் வைப்பாங்க, ரீவேலேஷன்ஸில் எல்லாருக்கும் ₹50 கொடுக்கணும், ₹50 வந்து ப்ராஃபிட் வந்துடுது, ஆளுக்கு ₹50 கொடுக்கணும். ஆளுக்கு ₹50 போட்டணும்னா இவருக்கு பை ரீவேலேஷன்ஸ் ஒரு 50, இவருக்கு பை ரீவேலேஷன்ஸ் ஒரு 50, இவருக்கு சிக்கு அதேமாதிரி பை ரீவேலேஷன்ஸ் வந்து ஒரு 50. ஓகேவா? ரைட். இந்த சி இப்போ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டோம். சியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று அக்கௌண்ட் பெண்டிங்கிறது, ₹1000 வந்து இவருக்கு பணம் கொடுத்துட்றாங்க இல்லையா? ₹1000 வாஸ் பெய்டு அவே டு த எக்ஸிக்யூட்டர்ஸ் டெட் பார்ட்னர் 5th January 5ஆம் தேதியில் அவருக்கு வந்து ஒரு ₹1000 கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம பணம் போயிலே போகிறதுனால சிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் போடணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து டூ கேஷ் போட்டு ஒரு ₹1000 இவருக்கு கொடுத்துட்றோம், 5ஆம் தேதியில் கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ டேலி பண்ணுங்கள், எல்லாத்தையும் டேலி பண்ணுங்கிறது. 4100 ப்ளஸ் 4600, 4650, இங்கேயும் வந்து 4650. இது ₹500 போச்சுனாக்கா 4150 வந்து பேலன்ஸ். ஓகேவா? இங்கே இவரை பாருங்கள், பியினுடைய கேப்பிட்டில் பாருங்கள், பியில் பியிலையும் 4650, இவருக்கும் அதே தான் ஒரு 4650, இங்கே 4650 போட்டோம்னா பேலன்ஸ் வந்து போட்டோம் 4150, இவருக்கு 4150. ஓகே. சியை பாருங்கள், சியை பார்த்தீங்கன்னா 4500, இது ஒரு 500, 5000, 5500, 6000, 6050, 6050, இங்கேயும் வந்து 6050. ஓகேவா? இந்த 6050 இங்கே கழிச்சிட்டோம்னா மிச்சம் வந்து 5050 அவருக்கு தரணும். இன்னும் நம்ம தர வேண்டியது வந்து எவ்வளோனாக்கா 5050 தரணும். இது யாருக்கு தரணும்? இதை டூ எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு தரணும். இது பேலன்ஸ் அப்படியே இருக்கும், பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே. இவ்வளோதான் வந்து ஏஎஸ்யு பிஎஸ்யுடைய கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 5050 யாருக்கு தரணும்? இது பேலன்ஸ் இருக்குது, யாருக்கு தரணும்? இதை இந்த 5050 யாருக்கு தரணும்? இவருடைய வாரிசார் தரணும். அவர் யார்? அவர் எக்ஸிக்யூட்டர்ஸு. அப்போ டூ எக்ஸிக்யூட்டர்ஸ் போட்டு போடணும். பேலன்ஸ் பதில் டூ எக்ஸிக்யூட்டர்ஸ் போடணும். இவ்வளோதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. இப்போ பேலன்ஸ் ஷீட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்குமா? பேலன்ஸ் ஷீட் உங்கள் கம்பெனியில் போடல, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து குறைஞ்சி ₹1000 குறைஞ்சிருக்குது. மற்ற வரையும் இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டில் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் அக்கௌண்ட்டும் பண்ணலை. இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்ப்போம். பேலன்ஸ் வந்து மிஷினரி, மிஷினரி எவ்வளோ ஆச்சு? ஏற்கனவே 5000 வந்து இப்போ எவ்வளோ ஆயிருது? 5850 ஆகுது. அப்போ வந்து மிஷினரி வந்து அசட்ஸில் வந்து 5850. ஃபர்னிச்சர் எவ்வளோ இருந்தது? ஃபர்னிச்சர் வந்து 2300 ஆகுது. ஃபர்னிச்சர் வந்து 2300. ஃபிக்சர்ஸ் பாருங்கள், ஃபிக்சர்ஸ் 2100. ஃபிக்சர்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இப்போ ஃபிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து 2100 அப்படியே போட்டு வரோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கேஷு, கேஷில் வந்து நம்ம வந்து 1500 இல்லை வந்து
1000 ரூபா கொடுத்துட்டோம், மிச்சம் 500 தான் இருக்கணும். இப்போ கேஷ் வந்து 500, ஓகேவா? அது மாதிரி இன்வென்ட்ரிஸ் வந்து 950 வந்து இப்போ வந்து 750 ஆயிடுது. அப்போ இன்வென்ட்ரிஸ் வந்து 750. ட்ரேட் ரிசீவபிள் இந்த 300 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை, ஆஸ் யூஷுவல் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். அப்போ ட்ரேட் ரிசீவல்ஸ் 4200 தான். ட்ரேட் ரிசீவபிள் வந்து 4200, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஓகேவா? இந்த பக்கம் வாங்க, புரியுதுல? கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4150 ஆச்சா, 4150. பீனுடைய கேபிட்டல் வந்து அவது 4150. ஜென்ரல் ரிசர்வ் இருக்குதா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதனால் கிடையாது. ட்ரேடு பேயபிள் எவ்வளோ, ட்ரேடு பேயபிள் வந்து 2350. வேறு எதாவது இருக்குதா, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ணலை, இருக்கிறதா எடுத்து எழுதி போட்டுக்கிறோம். இப்போ டோட்டல் பண்ணால் டேலி ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ எல்லாம் போட்டோம், ஆனால் இன்னொன்று போடாமல் விட்டுருக்குறோம். சிஎஸ்னுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து 5050 ரூபா கிரெடிட் தரணும். அப்போ இவர் யாருனாக்கா, இங்கே கேபிட்டலும் போடக்கூடாது, இவர் வந்து லைபிலிட்டிஸ் ஹோல்டர்ஸ். இது லைபிலிட்டிஸ்ன்றதுனால இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தனியாக வந்து போடணும். போட்டுட்டு 5050 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதை போட்டிங்கன்னா டோட்டல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து பாருங்கள். இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா, இங்கே வந்து 15700 வரும். அதாவது லைபிலிட்டி சைடு வந்து 15700, இங்கேயும் வந்து 15700 வரும், ஓகேவா? நமக்கு வந்து என்னென்ன போட்டுக்கிறோம், குட்வில்ல வந்து பிரிச்சிருக்கிறோம், ஜென்ரல் ரிசர்வ் பிரிச்சிருக்கிறோம், ரிவலேஷன்ஸ் போட்டிருக்கிறோம், அப்புறம் ஏஎஸ்பிசிஸ்னுடைய கேபிட்டல் போட்டுக்கிறோம், ஏனுடைய பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், சீனுடைய பீனுடைய பேலன்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், சிக்கு எவ்வளோ தரணும்னு பார்த்துருக்கோம். சிஸ்னுக்கு வந்து சீனுடைய இதில் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் வந்து ஏஎஸ் போட்டுக்கிறோம், பி போட்டுக்கிறோம். சிஏ பொறுத்த வரைக்கும் சிஎஸ்னுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் போடணும், சிஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடக்கூடாது. ஏன்னா வந்து அவர் நம்ம எடுத்துட்டோம், முடிச்சிட்ட பிறகு சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் தான் போடணும். அவ்வளோ அவ்வளோதான் வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் வெரி சிம்பிளான ஒரு சம், ஓகே. அடுத்து கொஞ்சம் பிரச்சனை கூடிய காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் பெரிய சம் வந்து அடுத்த இதில் பார்ப்போம், ஓகே. இது வரைக்கும் நடத்தினதில் உங்களுக்கு சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் எதாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி mallearning@gmail.com. வழக்கம்போல் ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிய வச்சுருங்க. உங்களுக்கு நான் புதுசாக போகிற டுட்டோரியல் உடனுக்குடனே கிடைக்கும்னாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.